ஜெபம் டிவி குட்டீஸுங்களா, இன்றைக்கி வந்து லூக்கா 12 அதிகாரத்தில் ஏசப்பா ஒரு விஷயம் சொல்கிறாரு. நம்ம சேர்த்து வச்சுருக்கிற சொத்தா இல்லை நம்ம உயிர் முக்கியமா, இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ யூதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க குடும்பங்கள்லேயோ அவங்களுக்குள்ளேயோ சில பிரச்சனைகளை வந்தாக்கா சமய போதகர்கள், அதாவது ஏசப்பா மாரி ரபி அப்படின்னு குரு என்று அழைக்கப்படுகிற சொல்கிறவங்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, தன் சிக்கலை தீர்த்துக்குவாங்க. அதுக்காக ஒருத்தன் ஏசப்பா கிட்ட வந்து கேட்குறான், ஏசப்பா என் தந்தையினுடைய சொத்துக்களை எனக்கு நீங்கள் பிரித்து தரும்படி எங்கள் சகோதரர்கிட்ட வந்து நீங்கள் பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு ஏசப்பா சொல்கிறாரு, உங்கள் சொத்துக்களை பிரிக்கிறதுக்கு நான் என்ன உங்களுக்கு நியாயாதிபதியாக எங்களை வச்சது யார், நீதிபதியாக என்னை உங்களுக்கு நியமித்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற திட்டுறாரு. ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு சொத்து பிரிக்கிறதுக்கு ஏசப்பாவை அந்த ஆள் வந்து கூப்பிடுறாரு. அப்போ சொல்கிறாரு கூட்டத்தை பார்த்து, மக்களே நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணும், பொருள் ஆசை கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் நம்ம வாழ்கிறதுக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. உங்களுக்கு இருக்கிற அந்த உடைமைகள் சொத்துகள் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து என்ன பண்ணுறதில்ல, தீர்மானிப்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாரு. நீங்கள் அப்போது அதுக்கு ஒரு கதையை சொல்லி அவங்களுக்கு விளக்குறாரு. முன்ன காலத்தில் ஒரு பெரிய ஒரு விவசாயி, அதாவது செல்வந்தனான விவசாயி, ரொம்ப பணக்கார ஐஸ்வர்யவானவன், விவசாயத்தில் நிறைய அவனுக்கு விளைஞ்சி இதை குடோன்களில் போட்டு போட்டு, அதாவது தானிய களஞ்சியம் அதெல்லாம் சேர்த்து வைப்பானா அந்த விவசாயி எப்பயுமே நிறைய. இப்போவும் பணக்காரராக தான் இருக்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான், நான் என்ன பண்ணுவேன், இப்போ நிறைய எனக்கு விளைச்சல் அதிகமாகிடுச்சு, என் தானிய களஞ்சியத்தை பெருசாக ஆக்க போகிறேன், இடிச்சு இப்போ சொல்கிறதுக்கு வந்து அதை குடோனுன்னு கூட சொல்லலாம், சேர்த்து வைக்கிற சேமிப்பு கிடங்குன்னு கூட சொல்லலாம். அதை வந்து இவன் என்ன சொல்கிறான், அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணுறான், நம்ம என்ன இடித்து அந்த ஆத்துமாக்கு அவனுடைய ஆத்துமாக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான், நான் என்ன பண்ணுவேன், இந்த எனக்கு நிறைய தானியங்கள் வருது, இந்த குடோனை இடிச்சிட்டு எனக்கு இடம் பத்தலை, ஏன்னா அது விலைய வந்து அந்த தானியத்தையும் பொருள்களையும் அவன் சேமித்து வைக்கிறான், நான் சேமித்து வைக்கணும், இதை இடிச்சிட்டு நான் ஃபுல்லாக ரப்பி வச்சுட்டு வாழ்நாள் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறேன், சந்தோஷமாக எல்லா நன்மைகளையும் பெற்று நான் வாழ போகிறேன், அதுக்காக இதை நான் இடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இடித்து அவன் கட்ட போகிறான். அதுக்கு தான் ஏசப்பா சொல்கிறாரு, அன்னைக்கு நைட்டு வந்து கடவுள் சொல்கிறாராம், நீ சேர்த்து வை, இன்னைக்கு நைட்டே நீ இறந்து போனாக்கா அந்த பொருள்கள்லாம் யார் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவஸ்டினை வைக்கிறாரு அந்த ஜனங்கிட்ட சொல்கிறாரு. செத்துட்டா யார் அனுபவிக்க முடியும், அப்படி தான் குட்டீஸுங்களாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தவறான வழியில் வீடுகள் கட்டுவாங்க, சொத்துக்களை சேர்ப்பாங்க, நல்லா கஷ்டப்பட்டு கட்டிட்டு கடைசியில் அவங்க என்ன பண்ண முடியாது, அந்த வீட்டில் வசிக்க முடியாமல் போயிடும். அப்போ வந்து கடவுளை சொல்லுவாங்க, இந்த கடவுளுக்கு கண் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம வாழும்போதே நம்ம என்ன பண்ணோம், கரெக்டாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கரெக்டான வழியில் வாழணும். அதுக்கு தான் ஏசப்பா சொல்கிறாரு, ஒருவனுடைய சொத்துக்கள் வந்து நம்மளை நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்காது. அதே மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது, என் உடைமை கடவுளுடைய பார்வையில் நிறைய சொத்துக்கள் வாகனங்கள் உடைமைகள் இவங்க இருக்கிறவங்க கடவுளுடைய பார்வையில் எப்படி இருக்கானா, எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கானா, எப்படி இருக்கானா, எனக்கு பென்ஸு காரு அது இருக்குது இது இருக்குது, எனக்கு இந்த உலகத்தில் இல்லாதது எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற பணக்காரர்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறாரு, கடவுளுடைய பார்வையில் நீங்கள் எதுவுமே இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட பெருமை உள்ளவங்களுக்கு இப்படி தான் நடக்கும், எப்படின்னா எல்லா சொத்தும் சேர்த்துட்ட பிறகு அவங்க இறந்து போயிடுவாங்க. இதுதான் ஏசப்பா சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு ஜீவனுக்கு நித்திய ஜீவனுக்கு எது வழியோ அதுக்காக நம்ம சேர்த்து வைக்கணும், அதுவும் பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும். ஓகே குட்டீஸுங்களா, இந்த கதையில் நான் உங்களுக்கு க்வெஸ்சன் ஒன்று கேட்குறேன், அந்த தானியங்களை சேர்த்து வைக்கிற அந்த இடத்துக்கு பேர் என்ன? இரண்டாவது க்வெஸ்சன் வந்து என்னென்னா, எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது அவங்களுக்கு, ஆனால் அவங்களுடைய கடவுளுடைய பார்வையில் அவங்க எப்படிப்பட்டவங்க? இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்கும் ஜபம் டிவி வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்சரை அனுப்பிடுங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ குட்டீஸுங்களா.